அப்பனே விநாயகா, டேன் இண்டியா கம்பெனிக்கு கிளர்க் போஸ்டுக்காக இன்டர்வியூக்கு போறேன். 1000 பேர் வந்திருந்தாலும் அந்த இன்டர்வியூல நான் மட்டும்தான் பாஸ் பண்ணணும். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இப்பவே அட்வான்ஸா இந்த தேங்காய் உடைக்கிறேன். அப்பனே விநாயகா, டேன் இண்டியா கம்பெனில கிளர்க் போஸ்டுக்காக இன்டர்வியூக்கு போறேன். 1000 பேர் வந்திருந்தாலும் அதுல நான் மட்டும்தான் பாஸ் பண்ணணும். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில அட்வான்ஸா இந்த தேங்காய் உடைக்கிறேன். அதாவது வந்துமா, இன்டர்வியூக்கு முதல்லயே 10 பேர் வந்திருந்தாங்க. இந்த ஆள் வந்தோன்னா இந்த ஆளுகிட்ட இருக்க சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தாங்க. இந்த நாளைக்கு 1 டிகிரி இருந்தா போதும், ஆனா இந்த ஆள் 5-6 டிகிரி வச்சிருப்பான் போல் இருக்கு. அது மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து டிராமா மட்டும் ஒரே சர்டிபிகேட் மயம் தான். வந்தவங்க சைலண்டா இருந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஆள் இருக்கும் போது உங்களுக்காவது வேலையாவது கிடைக்கிறதாவது, வேற வேலை இருந்தா பாருங்கம்மா. எஸ் சார். தப்போ ரைட்டோ, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்கணும்னா இந்த கண்ணாடிக்காரனை ஏமாத்துறத தவிர வேற வழியே இல்லை. என்ன உங்களுக்கு என்ன என்ன உங்க வேலையை பாருங்க. சரிங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட், தமிழ் மட்ட சர்டிஃபிகேட், பேச்சு போட்டி தான். வேர்ல்ட் வார் டைம்ல ஜப்பான்ல 2 குண்டு போட்டிருக்காங்க தெரியுமா? எஸ் மேடம், 1945ல ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா நாகசாகி 2 இடத்துல குண்டு போட்டாங்க. அப்படி குண்டு போட்டு அவளை பாதிக்கப்பட்டு அந்த நாடு அவளை முன்னேற்ற அடைஞ்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த நாட்டு மக்கள் கிட்ட சின்சியரான உழைப்பு இருந்தது, பொறுப்பு இருந்தது, நாட்டை எப்படியாவது முன்னு கொண்டு வரணும் அப்படிங்கிற தேசப்பட்டு இருந்தது மேடம். கரெக்ட், அதனாலதான் அந்த நாடு அவளை முன்னேற்ற அடைய முடிஞ்சது. மிஸ்டர் ரகு, வி ஆர் இந்தியன்ஸ், நம்மளுக்கு இன்னும் அந்த பொறுப்பு வரல. எப்படின்னா, இப்ப நீங்க இவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ் இவ்வளவு சர்டிபிகேட்ஸோட இங்க வந்திருக்கீங்க. நியாயமா பாக்க போனா நான் உங்களுக்கு அந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனா எங்க பாஸ் இப்பதான் போன் பண்ணி, யாரும் ஆறுமுகசாமியா, அந்த ஆள் அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆறுமுகசாமிங்களா? முதலாளியே போன் பண்ணி அந்த ஆளுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லிட்டாரா? அப்படின்னா என் நிலைமை? ஐம் சாரி மிஸ்டர் ரகு, இவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ் இருந்தோ, இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் இருந்தோ, உங்களுக்கு இந்த வேலை என்னால கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சேமா இருக்கு. மிஸ்டர் ரகு, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்னோட மேனேஜர் போஸ்டே தூக்கி எறிஞ்சிட்டான் இருக்கேன். சேச்சே, உனக்கு வசப்பட்டு நீங்க எனக்காக அப்படின்னு செஞ்சிடாதீங்க மேடம். இது என்னோட துரதிருஷ்டம், அதுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்? மிஸ்டர் ரகு, நம்ம மாதிரி சின்சியரா இருக்கிறவங்க எல்லாம் இந்தியால பிறந்திருக்க கூடாது, ஜப்பான்ல தான் பிறந்திருக்கணும். பரவாயில்ல, விடுங்க மேடம், ஏதோ இந்த தடவை தெரியாம இந்தியாவில பிறந்துட்டோம்.
அடுத்த தடவையாவது ஜப்பான்ல பிறக்கணும்னு ஆண்டவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மிஸ் ரகு. நெக்ஸ்ட் வீக் இங்க ஒரு போஸ்ட் வேக்கன்ட் ஆகுது. அப்படிங்களா? மேனேஜர் முறையில எனக்கு ஒரு கோட்டா உண்டு. அப்படிங்களா? நான் எங்க பாஸ் கிட்ட சொல்லி உங்களை தான் அந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண சொல்லி. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பா எனக்கே அந்த வேலையை வாங்கி கொடுங்க மேடம். டெஃபினெட்லி. ஆனா இன்னொன்னு, மறுபடியும் எவனாவது ஒரு ஆறுமுகசாமி உள்ள நுழைஞ்சிட போறான் மேடம். எந்த ஆறுமுகசாமி வந்தாலும் என்னோட கோட்டையில கை வைக்க முடியாது. நீங்க தான் எங்க வேலையை பாக்குறீங்க. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், இது வரைக்கும் நான் வேலைன்னு எங்க போனாலும் போடா வெளியேன்னு உடனே இப்படி சொல்லி தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஒரு மேனேஜர் வந்து கூட எங்கிட்ட இவ்வளவு பணிவா இவ்வளவு அக்கறையா பொறுப்பா பேசுறீங்களே, காட் இஸ் கிரேட் மேடம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா எனக்கு அந்த வாங்க ஆறுமுகசாமி தைரியமா வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, நீங்க ரொம்ப கருணை உள்ள வாங்க. ஓ, தேங்க் யூ. வாங்க, அடுத்த வாரம் அந்த வேலை மறந்துடாதீங்க. ஆ, விஷயக்கு போகும்போது கடையில பிரார்த்தனை பண்ணிட்டே போங்க. சரிங்க மேடம்.